ஹே ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஷிபா இனு பற்றி ரீசெண்டாக நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஷிபா இனு ஒரு பெரிய மைல்ஸ்டோனை அச்சீவ் பண்ணியிருக்கு. தென் ஷிப்போட மொபைல் கேம் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறதா சைட்டோஷி குசுமா வந்து ட்விட்டரில் வந்து ட்வீட் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நியூ மீடியம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் ஷிபா இனு நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. ஸோ சூன் வந்து ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக லைக் பட்டன் மட்டும் மோட்டிவேட் பண்ணுங்கள். டெய்லி நிறைய மார்க்கெட் பேச அப்புறம் கிரிப்டோ பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஷிபா இனு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோனை வந்து ரிசீவ் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ஹோல்டர்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷிபா இனுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ ஈத்தர் ஸ்கேனில் நீங்களே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து 10,07,730+ ஹோல்டர்ஸ் வந்து வந்திருக்காங்க. இவ்வளோ ஹோல்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா ஷிபா இனு ஷார்ட் பீரியட்லேயே வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரிப்டோ மார்க்கெட்டில் லான்ச் ஆகி பார்த்தீங்கன்னா வெறும் 1 இயர் 3 மந்த்ஸ் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே இந்த ஷிபா இனு வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட் ரேங்க் படி வந்து டாப் 10 வந்தது இந்த ஷிபா இனு. அண்ட் டோஜ்காயினை பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் பண்ணிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பீரியட்லேயே வந்து 1 மில்லியன் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது இந்த ஷிபா இனுக்கு. அண்ட் இவங்களோட ஃபாலோவர்ஸு கூட சொல்லலாம், ட்விட்டர் கம்யூனிட்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து கரண்ட்டாக 2.1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்திருக்காங்க. ஈவன் நீங்கள் லாஸ்ட் இயர் 2020 ஷிபா இனு ப்ரைஸை மட்டும் பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10.0 பக்கத்தில் 6.7 இருந்தது. பட் இப்போ கரண்ட்டாக வந்து எவ்வளோ ட்ரேட் ஆகிருக்குன்னா 0.140 பக்கத்தில் 4 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 1 இயர்லேயே பார்த்தீங்கன்னா மோர் தேன் 8 crore% கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஷிபா இனும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஷிபா மட்டும் இல்லை, மற்ற எல்லா காயினுமே பார்த்தீங்கன்னா 1 இயரில் சம ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இயர் இந்த டைமில் எப்படி இருக்குன்னு மட்டும் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஷிபா இனும் ஒரு நல்ல ப்ரைஸ் ரேஞ்சில் தான் அண்ணத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சிஆர்ஓ மனா சாண்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ கரண்ட்டாக வந்து எந்த லெவலில் போயிட்டுருக்குன்னு. கிட்டத்தட்ட டே பை டே பார்த்தீங்கன்னா 30-40% கிட்ட பம்ப் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஷிபா இனுன்றது இப்போ வந்து ஒரு 0.40 பக்கத்தில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 0.30 வரலாம், இல்லை 2.0 கூட வரலாம். ஸோ கிரிப்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனி திங் இஸ் பாசிபிள். அண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகாயின் ட்ரெண்டிங்ஸில் வந்து இந்த ஷிபா இனு தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தது. அண்ட் சைட்டோஷிக்கு சம்மா பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கேன், என்னன்னா அஸ் ப்ராமிஸ்டு டுமாரோ ஐ வில் ஹாவ் எ நியூ மீடியம் கிவிங் டீடைல்ஸ் அபவுட் ஷிபா இனு கேம் அண்ட் இன்ட்ரடியூஸ் த கன்சல்டன்ட் பை லீட் ஹூ வில் ஒர்க் டைரக்ட்லி வித் த ஏஏஏ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் ஸ்டுடியோ அப்படின்னு ஹேஷ்டாக் கொடுத்துருக்காரு. ஸோ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ மீடியம் பேஜ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்து இந்த ஷிபா இனு கேம்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஷிபா இனு கேம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இவங்களுக்கு. ஏன்னா வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஷிபோஷிஸை வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த ஷிபா இனு கேம் வந்து பார்த்தீங்கன்னா விளாட முடியும். அண்ட் அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ அப்கமிங்கில் வரப்போகிற இந்த மீடியம் பேஜில் பார்த்தீங்கன்னா சொல்கிறதா வந்து சைட்டோஷிக்கு சமா மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இவங்களுக்கு வந்து கேமிங் மட்டும் இல்லை பிளாக் செயின் கூட இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அதுதான் வந்து ஷிபேரியமோட Layer 2. ஸோ அந்த பிளாக் செயின் பற்றி ரீசெண்ட் டேஸில் வந்து நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கோம். என்னென்னா வந்து இருக்கிறது ரொம்ப ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் கம்மியாக இருக்க ஒரு பிளாக் செயின் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ லான்ச் பண்ணுவாங்கன்னு இன்னும் ஷூராக அவங்க டேட் எதுவுமே சொல்ல, மேபி வந்து டிசம்பரில் பண்ணலாம் அப்படின்னா ஜனவரியில் கூட பண்ணலாம். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிபா இனுவோட ஷிபேரியம் வந்து லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஷிபா இனுவோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேஞ்சுக்கு போகும். அண்ட் இந்த ஷிபா இனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேக்கன் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் ஏஎம்சி தியேட்டர்ஸில் பேமெண்ட் அக்செப்டிங்க்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் கொண்டு வரலாம், அதெல்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னா ஷியூராக வந்து ஷிபா இனு ப்ரைஸ் வந்து ரொம்ப நல்லாவே போகிறதுக்கு அதிக ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இந்த ஷிபா இனு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம ஒரு பம்பு. இந்தியன் மட்டும் இல்லை இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சிலும் கிட்டத்தட்ட வந்து 20-25% அண்ட் இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் ஒரு 35-40% கிட்ட பார்த்தீங்கன்னா பம்ப் ஆச்சு. ஸோ இப்போ ஷிபா இனுவோட கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரெடிக் பண்ணுறாங்கன்னா சூன் வந்து ஷிபா இனுவோட ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு அதிக ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதிக ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச்.